திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அரசியல் பிரமுகர் போலீசாரின் பிடியில் இருந்து தப்பி ஓடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. வெள்ளக்குட்டை பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் நிலத்தகராறில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முன்ஜாமீன் பெற்ற ஆலங்காயம் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதாவின் கணவர் பாரியை விசாரணைக்காக கைது செய்து அழைத்து சென்றனர். அப்போது போலீசாரின் பிடியில் இருந்து தப்பிய பாரி அவர்களிடமிருந்து ஓடி தலைமறைவாகியுள்ளார். இந்த நிலையில் தப்பி ஓடிய நபரை ஆலங்காயம் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.